ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 24 செலாசன் யூடியூப் சேனல். ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா தமிழ் 24 கார்ஸ் ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 வண்டி வந்து பார்க்க போகிறோம். இந்த வெஹிக்கிள் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஷைனி கார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஆறுமுக நேரியிலேருந்து காயல்பட்டினம் போகக்கூடிய வழியில் ஜெயின் நகர் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஷோரூம் வந்து வச்சுருக்கிறாங்க. நிறைய கார்ஸ், நிறைய லோ பட்ஜெட்டில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து இவங்களை பற்றி, ஷைனி கார்ஸை பற்றி என்னென்ன கார் அப்டேட்டில் இருக்குது, என்ன மாதிரிலாம் ஆப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்ன ரேட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து கோட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த வரிசையில் ஒரு 5 வண்டி, அதாவது 2 ஆம்னி, ஒரு குவாலிஸு, ஒரு சுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 வண்டி வரைக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன மாதிரியானலாம் ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். நம்பர் எல்லாம் எங்கே கொடுத்துருப்போம் அப்படின்னா, அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், இல்லை வீடியோக்கு மேலே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். மேபி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எடுக்க தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மாருதி சுசுக்கி ஆம்னி 2007 மாடல். ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓனரில் வெஹிக்கிள் இருக்குது. பெட்ரோல் வேரியண்ட்டு, டயர் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குது. கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் வெஹிக்கிள் வந்து இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து வெஹிக்கிள் வந்து கரண்ட்டாக இருக்குது. வண்டியோட பேக் சைடோட வியூ பாருங்கள். வண்டியோட இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியர்லேருந்து எல்லா வியூமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிடைக்கும். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஆம்னி கார் இருக்கா அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோவில் 2 ஆம்னி வந்து ரிவ்யூக்கு வந்து வந்திருக்கு. எக்ஸ்டீரியர் பாருங்கள், சூப்பராக இருக்குதா? ஸோ அதே மாதிரி இன்டீரியர் அஃபியரன்ஸும் நம்ம அடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டயர் பாயிண்ட் எல்லாமே குட் கண்டிஷன்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டிக்கான ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 145,000 ரூபா நெகஷியபிள் ப்ரைஸாக. கண்டிப்பாக இந்த ரேட்டையும் வந்து குறைச்சியும் கொடுப்பாங்க. 2007 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் வந்து ரெண்டாவது ஓனரில் இருக்குது. பெட்ரோல் வேரியண்ட்டு காரு, 145,000 ரூபா வரும். ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் வெஹிக்கிள் வந்து இருக்குது. இன்டீரியர் அஃபியரன்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கும். வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன் எல்லாமே பாருங்கள். ஃப்ரண்ட் சீட் கண்டிஷன் பார்க்கலாம். அடுத்து நம்ம பேக் சீட்டோட வியூ என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டாப் அப்போசரோட கண்டிஷன் எல்லாமே பாருங்கள், நல்லாவே இருக்கும், மெரிட்டாக இருக்கும். பேக் சீட்டோட வியூ பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து கரண்ட்டாக இருக்குது. ஆடியோ சிஸ்டமும் இருக்குது வெஹிக்கிளில். எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு தொழில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறவங்க பெரும்பாலும் எடுக்கக்கூடிய வெஹிக்கிள், ஒரு தொழில் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகும், ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி யூஸ்டுக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆம்னியை தான் சூஸ் பண்ணுவாங்க. இந்த வெஹிக்கிள் வந்து 145,000 ரூபா, ரேட் வந்து நெகஷியபிள் ப்ரைஸாக. கண்டிப்பாக இந்த ரேட்டே வந்து குறைச்சி கொடுப்பாங்க. அடுத்து பார்க்குற வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா டொயோட்டோவில் குவாலிஸ். மாடல் வந்து 2001 மாடல். எஃப்சி அப் டு 2024 வரைக்கும் கரண்ட்டாக இருக்குது. பேக் 2 டயருமே நியூ டயர் போட்டிருக்கிறாங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும், டாப் ஏசியும் வந்துடும் இந்த இடத்துல. நல்ல வண்டி வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஏசி சூப்பரான ஒர்க்கிங்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பாருங்கள், TN07 அப்படிங்கிற ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. டொயோட்டோவில் குவாலிஸ். வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் பாருங்கள், நல்லாவே வந்து இருக்குது. டயர் பாயிண்டோட கண்டிஷன் எல்லாமே வீடியோவில் லைவாக பாருங்கள். கிளாஸ்லலாம் கூலிங் ஸ்டிக்கர் ஒட்டி, அதே மாதிரி அந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக்கில் பாருங்கள், அந்த டிசைன், அந்த பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கே வந்து நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இன்டீரியர் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூ அண்ட் சீட்டோட வியூ எல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து வெஹிக்கிளில் இருக்குது. நல்ல கண்டிஷனில் நல்ல குவாலிட்டியாகவே வச்சு வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. சீட்டோட கண்டிஷன் எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே போட்டு நல்லா வச்சுருக்குறாங்க. ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஏசி உங்களுக்கு இதில் டாப் ரூஃப் ஏசியும் கொடுத்துருக்குறாங்களா, ஏசியோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு, ஏசி குட் கண்டிஷன்லேயும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாமே வந்து நம்ம வீடியோட எண்டில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வெஹிக்கிளில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ஓனரில் இந்த வெஹிக்கிள் வந்து வருது. நீங்கள் எடுக்கிறவங்க தேர்ட் ஓனர் ஆவீங்க. வண்டி வந்து நல்லாயிருக்கு. டொயோட்டோவில் குவாலிஸ், 2001 மாடல். எஃப்சி இன்னும் அப் டு 2024 வரைக்கும் இருக்குது. ரூஃப் ஏசி, டாப் அஃபோசர் எல்லாமே வந்து நீட்டாகவே இருக்குது. சீட் எல்லாமே வந்து லெதரில் போட்டிருக்கிறாங்க. சீட்டோட கண்டிஷன் எல்லாமே வந்து நீங்கள் இந்த வீடியோவில் லைவாக பார்த்துருப்பீங்க.
வண்டி வந்து எந்த விதமான எக்ஸ்ட்ரா செலவு எதுவுமே வந்து இருக்காது, எடுத்து செலவழிக்கிற மாதிரி இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 155,000 ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நெகஷியபிள் ப்ரைஸும் எஃப்சியும் இருக்குது 2024 வரைக்கும், ப்ளஸ் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் அண்ட் நெகஷியபிள் ப்ரைஸ்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. 155,000 அப்படிங்கிற ப்ரைஸும் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில், நெகஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட இன்டீரியர் அண்ட் பேக் சீட்டோட வியூ எல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. சீட்டோட கண்டிஷன் பாருங்கள், பேக்கிலேருந்து வண்டியை வியூ பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. அடுத்து என்ன கார் அப்டேட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து பார்க்குற வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா டாடா சுமோவில் விக்டா, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த விக்டா. இந்த விக்டா பார்த்திங்க அப்படின்னா பியூர் ஓன்போர்டு, 3வது ஓனரில் வெஹிக்கிள் இருக்குது. இந்த டாடா சுமோ விக்டாவில் பார்த்திங்க அப்படின்னா பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோடு வரும். வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து கரெண்டாக வந்து வெஹிக்கிள் வந்து இருக்குது. பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக் கொடுத்துருக்குறாங்க வெஹிக்கிளில். மியூசிக் சிஸ்டம் சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. எல்லா டயருமே உங்களுக்கு 85% மேலே இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. வண்டி எக்ஸலண்ட்டான கண்டிஷனில் இருக்குது, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் பாருங்கள், இந்த மாதிரி தான் வெஹிக்கிள் வந்து இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ எல்லாமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு அந்த வண்டியை பற்றினா ஃபுல் டீட்டெயில் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பாஸ் ஆகும். டயர் பாயிண்ட்டோட வியூ எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம அடுத்து நெக்ஸ்ட் நம்ம இன்டீரியரோட பாயிண்ட்டு எல்லாமே வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதோட இந்த ரேட் ஒரு சூப்பரான ப்ரைஸ்லேயும் கோட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரைஸ் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்டில் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட டேஷ்போர்டோட வியூ பாருங்கள், பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வருது, சீட்டோட கண்டிஷன் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு லைவாக கிடைக்கும். நீங்கள் லைவாகவே வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். பேக் சீட்டோட வியூ அண்ட் கண்டிஷன் எல்லாமே பாருங்கள். இந்த வெஹிக்கிளுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட் எல்லாமே நம்ம வந்து அடுத்து வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வெஹிக்கிள் வந்து சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. பேக் சீட்டோட வியூ எல்லாமே இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கிடைக்கும். டாப் அப்போசர் எல்லாமே வந்து நீட்டாகவே வந்து வச்சுருக்கிறாங்க. பேக் சீட்டோட கண்டிஷன் எல்லாமே வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 260,000 ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 260,000 ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரேட் பார்த்திங்க அப்படின்னா நெகஷியபிள் ப்ரைஸ் தான். கண்டிப்பாக இந்த ரேட்டையும் வந்து உங்களால் வந்து குறைச்சி பேசிக்க முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு வேறு ஏதாவது என்கொயரி இருக்குது அப்படின்னா கிளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கிறேன். சைன் கார்ஸினுடைய நம்பர் கிளை இருக்குது, அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வெஹிக்கிளினுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2011 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் வந்து 3வது ஓனரில் இருக்குது, பியூர் ஓன்போர்டு காரு, 260,000 ரூபா கேட்குறாங்க. இந்த ரேட் பார்த்திங்க அப்படின்னா நெகஷியபிள் ப்ரைஸ் தான். கண்டிப்பாக இந்த ரேட்டையும் வந்து குறைச்சி கொடுப்பாங்க. நேரில் போய் பாருங்கள், உங்களுக்கு கார் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தாராளமாக பை பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆம்னியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அது என்ன ரேட்டுக்கு ப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை இப்போ பார்க்கலாம். அடுத்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியில் ஆம்னி. இந்த வெஹிக்கிள் என்ன மாதிரியான டீட்டெயிலில் இருக்குது, என்ன ப்ரைஸ்க்கு கோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து 2007 மாடல், ஓனர் பார்த்திங்க அப்படின்னா 4வது ஓனரில் வெஹிக்கிள் வந்து இருக்குது. இது ஒரு ஓன்போர்டு கார். ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா TN69 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது தூத்துக்குடி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. MVFI இன்ஜின் வந்துடும், இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த வெஹிக்கிள் வந்து 2007 சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரண்டில் டேஷ்போர்டோட கண்டிஷன் அண்ட் சீட்டோட கண்டிஷன் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பாருங்கள். ஸோ கரண்ட்டாக இந்த மாதிரி தான் இந்த வெஹிக்கிள் வந்து இருக்குது. ஒரு லோ ப்ரைஸில்தே கோட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேக் சீட்டோட வியூஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். டாப் அப்போசர் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும், பார்த்து தெரிஞ்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஸ்டெப்னி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெப்னி வந்து ஆவரேஜாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. வண்டியோட எக்ஸ்டீரியர் பற்றி சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்டீரியர் வந்து சூப்பரான கண்டிஷன்லேயே வந்து இருக்குங்க. நீங்கள் அதை லைவாகவே பார்க்கலாம். எக்ஸ்டீரியர் பொறுத்தளவுக்கு எந்த விதமான ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை, நல்லாவே வந்து இருக்குது. இந்த வெஹிக்கிளுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சிக்கலாம். 2007 மாடல், இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் 140,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நெகஷியபிள் ப்ரைஸ் தான். கண்டிப்பாக இந்த ரேட்டையும் வந்து குறைச்சி கூட பேசிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ரேட் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நெகஷியபிள் ப்ரைஸ் தான். நேரில் போய் பாருங்கள், உங்களுக்கு கார் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தாராளமாக அந்த காரை வந்து பை பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான நிறைய கார் ரிவ்யூஸ்க்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சைனி கார்ஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆறுமுகநேரி டு காயல்பட்டினம் ரோட்டில் தான் வந்து இந்த சைனி கார்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. நேரில் போய் பார்த்து இந்த மாதிரியான நிறைய கார்ஸ் லோ ப்ரைஸில் இருக்குது, தாராளமாக பை பண்ணிக்கோங்க.
இந்த சைனிக் ஆர்சினுடைய காண்டாக்ட் டீடைல்லாம் எங்கே ஆட் பண்ணியிருப்பா அப்படின்னா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், இல்லை மேலே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, நேரில் போய் பாருங்கள். உங்களுக்கு கார் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தாராளமாக பை பண்ணிக்கோங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கார் அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.